ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இதுல லவ் காமெடி நிறைய இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆதிஷ் பாலா சார் தான் இதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல தான் நான் வருவேன். ஸோ பயங்கர போட்டியா இருக்கும் இவரோட ஆக்டிங் பார்த்துட்டு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவியில. மூவி நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் ஒரு மெயினான ஒரு கேரக்டர்ல நான் இதுல பிளே பண்ணியிருக்கேன். ஸோ சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வந்ததுனால சாருக்கு கொஞ்சம் போட்டியா அவரோட கொஞ்சம் மோட்டிவேஷன் இருந்துச்சு. நல்லா அழகா பெர்ஃபார்ம் பண்றாரு, டக்கு டக்குன்னு சொல்லி டைலாக் எடுத்து ஒரே டேக்ல வந்து ஓகே பண்றதுனால அவர் கொஞ்சம் எனக்கு டஃப் காம்படிஷன் தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிருக்கேன் இவரோட காம்பினேஷன்ல. 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல எடுத்திருக்கீங்க இல்லையா? இது வரைக்கும் யாருமே அப்படி எடுத்தது இல்ல. கொஞ்சம் ஏற்கனவே அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்களா? இல்ல, அவ்வளவா டைம் கிடைக்கல எங்களுக்கு. பிஃபோர் டே வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இதுதான், இந்த இடத்துல தான் இந்த இந்த டைலாக் தான், உங்களோட டைலாக் இதுதான் அப்படின்னு சொன்னது தவிர மத்தபடி நாம எதுவும் ட்ரெயின் அது ஒன் டே பிஃபோர் மட்டும் ஒரு ரிஹர்சல் மட்டும் இருந்தது. ஏன்னா அந்த லைட் எப்படி வாங்கணும் அந்த பொசிஷன்ஸ் அந்த ரிஹர்சல் மட்டும் இருந்துச்சு. அந்த ஒன்றுக்கு முன்னாடி டயலாக் மட்டும் கொடுத்துருந்தாங்க, மற்றபடி வந்து ஸ்பாட் எதுவுமே கிடையாது. இப்போ ஆக்சுவலி வந்து லொக்கேஷன் மாற மாற வந்து உங்களுக்கு டைமிங் வந்து 24 மணி நேரத்துக்கு. ஆமாம், அப்போ ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்லை இல்லை, அதாவது ரெண்டு கேமரா. ஸோ ஒரு கேமரா வந்து அந்த திருவிழா செட்டப்புக்கு அந்த ஒரு கேமரா பண்ணியிருந்தாங்க, ஒரு கேமரா வந்து இந்த பங்களாவில் உள்ள. ஸோ அப்படி பண்ணது. ஆனால் என்ன ஒன்று, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், எல்லா நடிகர்களுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரே நாளில் முடிக்கிறனால ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப டேக் வாங்க முடியாது, இது பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட போயிடுமென்றிருக்காரு, ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா நான் அப்படியே படுத்து பிகிலிருந்து வந்துட்டு இருப்பேன், கடைசி எண்டு வந்து சரியான கலை கலக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா அது இப்போ ஆடியன்ஸ் தரவு பார்த்தா தெரியும். இப்போ இருப்ப காலகட்டத்தில் வந்து இந்த படங்கள் வந்து நல்ல படங்களாக இருந்தாலுமே தியேட்டரில் கிடைக்க மாட்டேங்குது. அதை பற்றி அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இந்த மாதிரி ஊடகங்கள் மூலயமா கண்டிப்பாக தெரிய வழியை வெளியே தெரிய வரும். அப்போ தெரிய வரும்போது தியேட்டர் வந்து பார்த்தாங்கன்னா இங்கே ஒரு மவுத்தாக தான். இப்போ எங்களை வந்து பெரிய சின்ன படம்னால பெரிய பப்ளிசிட்டி பண்ண முடியாது. அவங்க ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்த்துட்டு அவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணாலே போதும். இப்போ படங்கள் எல்லாமே இப்போ மஞ்சு மல் பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பப்ளிசிட்டி கிடையாது, ஆனால் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்க சொன்ன அந்த மவுத்தாக தான் படமே பெரிய கிட்டாது. அது மாதிரி இது இந்த படம் வந்து தியேட்டரில் இந்த படம் பார்த்தாலும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க 4 பேர் ரெஃபர் பரவாயில்ல, ஒரு நாளில் இவ்வளோ பெரிய படத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் ரெண்டு சாங் இருக்குது, ஸோ சின்ன ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது, ஒரு படம் ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இதில் இருக்குது. அவங்க வந்து இப்போ தேர்தலில் பார்த்துட்டு அவங்க இதை சொன்னாங்கனாலே போதும், இந்த மவுத் டாக் வந்து படத்தை நல்லவர்கள் கொண்டு போவாங்க. ஃபைட்லாம் வந்து பெரிய ஃபைட்டர்ஸ்ல வச்சு பண்ணுவாங்க நீங்க? எதாவது இல்லை இல்லை, மறக்கிற ஃபைட்லாம் மறக்கிற ஃபைட்லாம் கிடையாது, மேலே மறக்கிற ரோப் கட்டிலாம் கிடையாது. அதான் யதார்த்தமாக எல்லாமே எல்லாமே எதிர்த்து போயிட்டு இவங்க அந்த எல்லாமே சொன்ன ரிவீல் ஆயிடுமான்னு பார்க்குறேன். எல்லாம் இவங்க இவ்வளோ ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கு உங்களுக்கு, அது சொன்னால் எல்லாமே ரிவீல் ஆயிடுமான்னு பார்க்குறேன். அது சின்ன அதாவது இப்போ நம்ம ரியல் ஃபைட் எப்படி இருக்குமோ, ரியலாக என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு அந்த எமோஷன்ஸ்ல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதில் ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கும். ஸோ படம் வந்து 100% என்டர்டெயின் பண்ணும் உங்களை வந்து தியேட்டரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு படம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் எல்லாம் ஆடை கழுத்து இருக்கிற மாடை கழுத்து அறுக்கிற மாதிரி நரம் 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 அறுத்து அந்த மாதிரி ரத்தத்தை பாக்குறாங்க. இது அப்படி இல்லை, ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து உட்காந்து பார்த்தோன்னா அந்த உட்காந்து பாக்குற அந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே செம்ம ஜாலியாக இருக்கும் படம். நீங்க நான் சொல்றது நாங்க நடிக்கிறதுக்காக கண்டிப்பா ப்ரொமோட் பண்ண மாதிரி சொல்ல, நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா டென்ஷன் போது உண்மையாவே சொல்றோம், பிரெயின் வந்து அதாவது வேலையே செய்யல, மூளை ஸ்டக் ஆகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த 23 hours 23 minutes என்ன பண்றது எங்களுக்கு தெரியவே தெரியும், அந்த அளவுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். அடுத்த சீன் அடுத்த சீன் அடுத்த சீன் போயிட்டு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்கு, அப்படிதான் ஓடினு இருந்தோம். பட் கடவுளோட கிருபையினால எடுக்க முடிஞ்சு 23 hours. அதாவது நீங்க சொன்னீங்க 24 மணி நேரத்துல, இதுக்கு முன்னாடி ஒரு படம் சுயமரன் 23 மணி நேரம் 23 நிமிஷம் அதுக்குள்ள கம்மியா இருக்கணும்னு எடுத்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 யூனிட், 8 டைரக்டர், 8 இடமா பிரிஞ்சு 8 பாப்பா பிரிச்சு எடுத்திருப்பாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா 2 யூனிட் கண்டிப்பா, 2 யூனிட்லயும் பாத்தீங்கன்னா கேமரா மட்டும் தான் 2 யூனிட், டைரக்டர் 2 யூனிட் கிடையாது. அங்க ஒரு செட்டப் கோயில் இருந்துகிட்டே எல்லாமே இது இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் இங்க முடிச்சுட்டு இங்க இருந்து அப்படியே ஓடணும், அங்க ஹீரோயினையும் அந்த பையனையும் கூட்டணும், அங்க ஓடணும், அங்க போய் அங்க சீனை முடிச்சுட்டு அங்க இருந்து திருப்பி ரோட்டுக்கு வழியா இருக்கும், ரோட்டு வழியா ரோடைய முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும். சோ கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 kilometers. அதுவும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 40,000-50,000 க்ரௌடு, அந்த க்ரௌடு நாங்க உள்ள போறதுக்கு ஹீரோனே பாத்தீங்கன்னா நான் ஒரு 8 ஷார்ட் வைக்கலாம்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல நாங்க 7:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும், அந்த இடத்துக்கு 8 மணிக்கு போயிட்டோம்.
ஆனா ஹீரோயின் வந்து காரை பார்க் பண்ணிட்டு என்ன வந்து பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hour ஆச்சு. பத்தரை மணிக்கு என்ன வந்தாங்க, 10:30 வந்து அந்த கோயில் சீன் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hour எடுத்தோம். 12 முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அங்க ஒரு 12 சீன் இருக்கும் கோயில்ல, அந்த 12 சீனை வந்து நாங்க ஒரு 1.5 hour முடிச்சோம். சோ அவ்வளவு டைம் ஆயிருக்கும் இல்ல சார். அதுலதான் இது இந்த படத்தை பொறுத்தவரை என்னன்னா எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனும் சேர்த்து பண்ணோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன் நாங்க எடுப்போம், எடுத்த உடனே என்ன அஷ்டனு தரமா வேலை செஞ்சாங்க. தரமானா உயிரை கொடுத்து வேலை செஞ்சானுங்க. இப்போ கோயில் திருவிழால சீன் எடுத்துட்டு இருக்கோம்னா அந்த காலை எடுத்துன்னு இந்த பில்டிங் மேலதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லதான் வந்து டப்பிங் போவோம். அங்க இருந்து காரை எடுத்துட்டு வரணும். அங்க டப்பிங் போறதுனா டிஏடி கிட்ட கொடுக்கணும். டிஏடி பக்கத்து ரூம், டிஏடி பண்ணி அவங்க எடிட்டர் கிட்ட அனுப்புவான். எடிட்டர் இதுல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா லைவ் டப்பிங்க, லைவ் டப்பிங் அதுலயும் எஃபெக்ட்ஸ் வந்துடும். சோ அதனால எங்களுக்கு டப்பிங் எஃபெக்ட்ஸ்க்கும் இது இல்ல. எடிட்டிங் முடிஞ்ச உடனே டிஏக்கு போயிடும். ஓகேங்களா, டப்பிங் காடும். அதுவும் டப்பிங் இன்னொரு சேலஞ்ச், டப்பிங் வந்து ஒரு காடும் அவனை கொடுத்துட்டு இருக்கணும். ஆமா, அதாவது வீடியோல வந்து வெறும் வீடியோ மட்டும் தான் வரும், கேமரால ஆடியோ வராது. ஆடியோ வந்து தனியா லைவ்ல எடுத்திருப்பான், அவன் காரை கொடுப்பான், அவன் அதையும் எடுத்துட்டு வரணும். ரெண்டுத்தையும் எடிட்டு எடிட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா எடிட்டர் ஸ்ரீ வர்ஷன் பேரு, அவங்க டீம் 4 பேர். அதாவது ஒரு சீன் வந்து இவர் எடிட் பண்ணுவாரு, இன்னொரு சீன் அவர் எடிட் பண்ணுவாரு, இன்னொரு சீன். அதனாலதான் படத்தை டக்குன்னு முடிக்க முடியும். ஒரு படம் வந்து ஒருத்தவங்க ஆர்டிஸ்ட வச்சு நடிக்கும் போதே வந்து ஒன் மோர்னு வாங்குவாங்க. நீங்க இத்தனை ஆர்டிஸ்ட வச்சு நீங்க வச்சு ஒரே டேக்ல எடுத்திருந்திருக்கீங்கன்றது சார், அது எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்டா என்னன்னு சொல்ல முடியாது. பெரிய கிஃப்ட். இதுல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் மாதிரி டேக்கே வாங்கல சார். நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் ரிஹர்சல் பண்ணோம். ஆனா பிளானிங் வந்து 1 வருஷம். இந்த வருஷம் திருவிழாவில் நான் பிளான் பண்ணது, அடுத்த வருஷம் திருவிழாவில் தான் பண்ணேன். ஸோ 1 வருஷம் பிளான் போட்டேன். திருவிழா எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி எடுத்தா கேட்ச் பண்ண முடியும், எப்படி போலீஸ்ல என்ன மேட்ச் பண்ணணும், அங்க இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கணும், இதெல்லாம் வந்து நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா போன வருஷம் திருவிழா நினைச்சா இதோட 10 வருஷம் தான் திருவிழா வரும். இந்த வருஷத்துல நான் திருவிழா ஃபுல்லா பார்த்து கேதர் பண்ணிட்டு அடுத்த வருஷம் திருவிழா வரதுனா 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல ராட்டினம் செட்டிங் இருக்கும், இந்த இடத்துல ஸ்டேஜ் இருக்கும், இந்த இடத்துல வந்து கோயில் இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே எப்படி கேதர் பண்ணணும், இது எல்லாமே நம்ம கேமரா வச்சு எடுக்கணும், அது போலீஸ்க்கு தெரியாம ஏமாத்தணும், சிசி கேமரா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு தெரியாம ஏமாத்தணும். சோ இது எல்லாமே பக்கா பிளான் பண்ணி எடுத்ததுதான் இந்த படம். இதுவரைக்கும் தியேட்டர் விட்டு வெளியில வந்தவங்க எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியுமே தியேட்டர் கிடைக்கல, அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க சார்? அது நம்ம கையில இல்ல சார். அதுக்கு பெரிய படங்கள் நீங்க தியேட்டர் கிடைச்சிருக்கணும், அதுக்கு உங்களுக்கே தெரியும். சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது, ஆனா நாட்கள் ஆவாக தியேட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல படங்களுக்கு அன்னைக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா இது மக்கள் கிட்ட நல்ல படமா சேர்க்கறது உங்ககிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா இது படங்கள் பார்க்க வந்தவங்க கூட இன்னைக்கு பாசிட்டிவா தான் சொல்லிருக்கு, பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கிரௌடு கம்மி தான் என்ன பொறுத்த வரையும். கிரௌடு வந்து ஆடியன்ஸ்க்கு நீ தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டிருக்கோம் இல்லையா, ஆடியன்ஸ் இதுக்கப்புறம் இவங்க போய் சொல்லி இதுக்கப்புறம் நீங்க வந்து ரிவியூலாம் வந்து வெளியில சொல்லி அது ரீச் ஆன பிறகுதான் ஆடியன்ஸ் உள்ள வர முடியும். இன்னொரு பெரிய பெரிய குட் நியூஸ்னா சேலத்துல ஏஆர் மல்டிபிளஸ் காம்ப்ளெக்ஸ், அதுல இன்னைக்கு 250 பேர் வந்து பாத்திருக்காங்க. சோ பெரிய அதிசயம், என்னால நம்பவே முடியல. இங்கேயே கூட பாத்தீங்கன்னா 100+ தான் போயிருக்காங்க. சேலத்துல 250 பேர் வந்து பாத்திருக்காங்க. இப்ப நியூஸ் வந்துச்சு, வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு ஃபேன் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப பயங்கர ஹாப்பி எனக்கு சேலத்துல இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றது. சோ சேலத்துல ரீச் ஆனது சென்னையிலேயே ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சி அடுத்து ஏதோ படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா சார்? முதல்ல என்னன்னா இந்த படம் பண்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ், அவரு ஆடிட்டரு. ஸோ அவர் வந்து பிதா தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் படம் பண்ணோம். பிதா முடிச்ச அடுத்தவொன்னே நான் கலைஞர் நகரம் ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். அது 23 hours எடுத்திருக்கேன். ஓ, இது 23 hours 23 minutes, கலைஞர் நகர் வந்து 23 hours. அது வந்து பாத்தீங்கன்னா மேடை நடன கலைஞர்களை மையப்படுத்தி எடுத்தது. அதுவும் கோயில் திருவிழா. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஸ்ட், பிரஜன் ஆக்டர் பிரஜன், அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லவ் டு தே கதிர், மிக மிக அவசரம் பிரியங்கா. ஸோ எல்லாமே ஆர்டிஸ்ட். அது எனக்கு இந்த படம் பண்ணதுனால எனக்கு அனுபவம் அது இருந்ததுனால 23 hours முன்னாடியே முடிச்சிட்டேன். கண்டிப்பா, அதாவது 7 minutes முன்னாடியே முடிச்சிட்டேன் அந்த படத்தை. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 songs ஒரு ஃபைட்டும் சேர்த்திருப்போம், ஆட் பண்ணிருப்போம். இதுல 2 songs, அதுல எக்ஸ்ட்ரா ஒரு சாங் ஆட் பண்ணிருப்போம். சோ எல்லாத்தையும் பண்ணியே 23. இந்த படத்துல நடிச்சவங்களே வந்து படம் பார்க்காத வர்ற இந்த காலகட்டத்துல நடிக்காதவங்களே வந்து உங்க படத்தை வந்து இவ்வளவு தூரம் ஆர்வமா வந்து நான் மேக்கப் போட்டு நான் வந்து நிற்பேன், ஏன்னா சார் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு நாடகத்துக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. அவங்க மேல வச்சிருக்க மரியாதை, அதுக்கு அவங்க அந்த டீமுக்கு நான் வணங்குறேன்.
என்னன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன இல்லையா மேடை நடன கலைஞர்களை வச்சு 23 hours படம் எடுத்தேன்ட்டு, அதன் மூலியமா இவங்களாம் நட்பு கிடைச்சிச்சு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, சஸ்பென்ஸா நான் படம் முடிச்சுட்டு வெளில வரேன், பார்த்தா எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே உங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஆதரிக்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த காலகட்டத்துல வந்து படங்கள் வந்து சின்ன படங்கள் வந்து பெரிய இதுகளுக்கு தியேட்டர்களுக்கு கிடைக்காத காலகட்டத்துல இந்த படங்கள் வந்து நாங்க நல்லா ரீச் பண்ற மாதிரி நாங்க இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த படம் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். மீன்மை மீடியா மேகலுக்கு என்னோட வணக்கம். படம் எப்படி சார்? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம், நான் வந்து இதுல லீடா பண்ணியிருக்கேன். 23 hours 23 seconds எடுத்த படம். மக்களாக நீங்க, எங்களுடைய நடிகர்கள், உங்களுடைய இயக்குநரான சுகன், நடிகரான ஆதேஷ் பாலா, ரிகானா, மாரிஸ் ராஜா, ஷாம் சர்ணா, இவங்க எல்லாரும் நிறைய பவுரிச்சிருக்கோம். 23 hours நாங்க எல்லாம் சாப்பிடாம தூங்காம நிறைய பண்ணிருக்கோம். தயவு செய்து மக்களாக நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாங்க, நான் மாரிஸ் ராஜா. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் நான் ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கேன். நான் ஆதேஷ் பாலா சார், ஷாம் சார், ஒரு வித்தியாசமான ஒரு பிளாக் காமெடி நல்லா வந்திருக்கு படம். 23 hours 23 seconds எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இப்படி எடுக்கல. கண்டிப்பா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேரக்டருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். 23 hours 23 seconds இது வரைக்கும் ஒரு படம் கூட வரல. 24 hours ஒரு படம் வந்தது, அது சுயம்பரம். அந்த படம் வந்து 8 directors நிறைய டீம்ல வச்சு பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் நாங்கள் சினிமாக்குள்ளே வரல. பட் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்து இன்னைக்கு 23 hours 23 seconds எடுத்த படத்தில் நானும் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சாங்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப அருமையாக வந்துருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க், எடிட்டிங் ஒர்க், மிக்சிங், டப்பிங், அந்த லைவ் டப்பிங் தானே, அது எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. நடித்த எல்லா ஆர்டிஸ்டுகளும் ரொம்ப சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடாது, சிரமப்பட்டுன்னு சொல்லக்கூடாது தான், அவங்க வேலை அவங்க கரெக்டாக பண்ணிருக்கு. படம் அருமையாக இருக்குது சார். தமிழில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக ரொம்ப நல்லாவே இருக்குது. அது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு 23 hours 23 seconds இந்த படம் முடிச்சிருக்காங்க. எங்களோட டைரக்டர் சுகன் ப்ரோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் இது மாதிரி நிறைய ரெக்கார்டு வந்து பண்ணணும், வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லா வளரணும். அதில் குறிப்பாக சொல்லணுன்னா, அதில் ஒரு குட்டி பையன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காப்புல, ஊமையாக வந்து நடிச்சிருக்காரு. அதாவது சொல்லப்போனால் பெரியவங்களுக்கே நம்ம ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிற இது இல்லாத வயசு பையனுக்கு, இந்த வயசுலேயே வந்து அந்த ஆக்டிங்லாம் வந்து ஊமையாக வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அது டைரக்டருக்கு தான் செய்கிறோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஏன் இப்போ புதுசாக இருக்காங்களே பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எங்களோட டைரக்டர் வந்து டைரக்டர் சுகன் வந்து எங்களுக்கு மேடை நடன கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு, நிறையா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கொடுத்து வாய்ப்பு கொடுப்பாரு. அவருக்கு ஒரு மரியாதை பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த கெட்டப் போட்டு அவரோட படத்துக்கு ஒரு ப்ரீவியூ வந்து நாங்கள் கொடுத்தோம். இப்போ நீங்கள் நல்ல படம்னு சொல்கிறீங்க இல்லையா, நல்ல படம் இவ்வளோ படம் இப்படி வெளியில் வர முடியாமல் இப்போ தியேட்டர்களே கிடைக்கலையா, அதை பற்றி என்ன? அது வந்து இப்போது ஒரு சில மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோட கைக்குள்ளவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார். அது இதெல்லாம் சொல்லாமா, நம்ம தேவையான மாட்டிக்கலாம் வாய்ப்பு இல்லை. நிறைய படங்கள் வந்து இப்போ அப்படி எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாம அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு சில அரசியல் ஈடுபாடும் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வந்து அவங்களோட கட்டுக்குள்ளே வச்சு அவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணணும் போறதுனால நிறைய பேர் படம் எடுத்துட்டு, நிறைய டைரக்டர், திறமையான டைரக்டர்லாம் படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கு முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க சார். அது வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம நடிகர் சங்கம் மூலமா அவங்க ஏதாவது ஒரு தீர்வு சொன்னாதான் அது உண்டு. இப்போ ஃபைட்லாம் வந்து மற்ற ஃபைட் மாதிரி இல்லாமல் ஒரு யதார்த்தமாகவே பண்ணியிருந்தாங்க, அது எப்படி இந்த படத்தில் சொன்னாங்க? ஆமாம் சார், இவர் எடுத்த இந்த படமே யதார்த்தமான படம் தானே சார். அதை வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாதுங்களே. நிறைய படங்களை வந்து அந்த அளவுக்கு செலவு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நல்லா இருந்தது சார். யதார்த்தமாக நம்மளுக்கு ரியலாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. நம்ம கூட நடக்கிற, நம்ம உள்ளே நடக்கிற பிரச்சனை மாதிரியே இருந்தது படம். அந்த யதார்த்தமான படங்களை வந்து பொதுமக்கள் வந்து தேட்டருக்கு வந்து நிறைய பேர் பார்க்கணும், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி ஒர்க், அது கிராஃபிக்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு நிறையா பண்ணிடுறாங்க. அது நம்ம ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க. பெருசு பெரிய பெரிய படங்கள் அது. இது இவர் எடுத்திருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் படம் தான். இருந்தாலும் மக்கள் பார்க்குற மாதிரி நம்மளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையாகவே நம்ம பார்த்துட்டே போனால் அந்த ஃபைட்லாம் இப்போ நீங்கள் கேட்டிங்களா நார்மலாக யதார்த்தமாக இருக்குன்னு, அந்த மாதிரி யதார்த்தமாக நடக்கிற ஒரு சண்டை காட்சிகளை தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச சீன் அந்த குட்டி பையன் சார். குட்டி பையனை ஊமையாக நடிச்சு ஆக்ட் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சொல்லுங்க சீன். அவருக்கு வந்து இந்த வயசுல அவர் இப்படி நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு யதார்த்தமா, அதை பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு நடிக்கிறாருன்றதே தெரியல அதுல.
ரியலா வாழ்ந்த மாதிரியே இருக்கு அந்த குட்டி பையன். இப்ப மற்ற படங்கள்லாம் வந்து டேக் வாங்குவாங்க, இப்ப இந்த படத்துல நீங்க ஏதாவது டேக் வாங்குனாங்களா? இல்ல சார், கேக் வாங்க அவங்க டைரக்டர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு சார். கண்டிப்பா இந்த டைமுக்குள்ள முடிச்சு ஆகணும், ரெக்கார்ட் பண்ணுன்றத ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு. அது டேக் அதிகமா இல்லாம தான் இந்த படம் எடுத்திருப்பாங்கன்னு என்னோட. அப்ப ஒரே லொகேஷன்ல எடுத்தீங்களா இல்ல அடுத்தடுத்து வேற வேற லொகேஷன் எடுத்து? ஏன்னா படத்திலே டைமிங் வந்து மாறும் இல்லையா? இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி அவர் பண்ணியிருக்காங்க சார், முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அத்தனையும் ப்ரீ பிளானிங் கண்டிப்பா. அந்த இல்ல சார் எல்லாம் இல்ல மற்றபடி எல்லாருங்களா படம் பார்த்துட்டு எனக்கு நாங்கள் இந்த மேக்கப் போட்டதுக்கு மேக்கப் போட்டு கூட மேக்கப் போட்டு போய் திரும்ப போய் அதை பார்க்கணும், அந்த கேப்ல ஏன் அதை மிஸ் பண்றோம்னு அப்படி தான் அவசர அவசரமா போட்டு திருப்பி போய் பார்த்தோம் நாங்கள். நீங்க இதுல அந்த என்ன இல்லை சார், நான் இதுல பண்ணல. அவர் எங்களுக்கு வந்து ஸ்டேஜ் நிறைய ப்ரோக்ராம் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் ப்ரொமோட் பண்றதுக்காக நாங்கள் இந்த கெட்டப் போட நாங்கள் இதில் வந்தோம். கண்டிப்பா படம் வெற்றி பெற வாழ்த்து. என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமா சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த பந்தங்கள்லாம் மறந்துட்டு இருக்காங்க. அதாவது தனிப்பட்ட முறையில தானே ராஜா தானே மந்திரின்ற மாதிரி இருக்கிறத வச்சு அப்பா அம்மாங்களை எல்லாம் மறந்துட்டு சொந்த பந்தம் கூட இருக்கிறவங்கள மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. அப்பா அம்மா சொந்த பந்தம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி. அதுக்கு வந்து நாங்க டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். என்ன சொல்லணும்னா, இது 23 மணி நேரத்துல 21 நியூஸ்ல எடுத்ததுனால எப்படி செஞ்சாருன்னு எனக்கு ஆச்சரியமாச்சு. கண்டிப்பா பார்க்கும்போது விறுவிறுப்பாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போச்சு, ரெண்டாவது ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் பையன் ஒரு குழந்தை நடந்தது, குழந்தை கலகம் கலக்கிட்டான் சார். அருமையாக எடுத்திருக்காரு நம்ம சுகன் சார், அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை கலைஞரும் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த 23 நேரத்தில் எப்படி பண்ண போனோம்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். நிறைய படம் போய் எதுவுமே டம்மி ஜோக்கர் நடிச்சிருக்கிறோம். அப்புறம் சுகன் சார்தே வந்து கலைஞர் நகர்னு ஒன்று பண்ணோம், அதுவும் வந்து இதேமாரி 23 வாரத்தில் தான் எடுத்திருக்காரு. கொஞ்சம் கூட டைம் இல்லாத நாங்கள் ரெஸ்டே கிட சாப்பாடு கூட இல்லாத கூட டீ பிஸ்கட் இதை சாப்பிட்டே வந்து அந்த படத்தையும் பண்ணியிருக்கோம். இந்த பிதா படத்துக்கு தியேட்டரில் போயிட்டு பாருங்க அனைவரும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அவர் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து ஒரு 3 படம் எடுத்து அது ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. மக்களை ஆகிய நீங்கள் தான் தெய்வம் இப்போ அவருக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, எங்களை போல கலைஞர்களுக்கு நீங்கள் தான் தெய்வம். தியேட்டரில் போயிட்டு பார்த்து இந்த பிதா படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது. படம் சூப்பராக இருக்குண்ணா. எல்லா இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா படம் ஸ்பீடாக மூவ் ஆகுதுண்ணா. கிரைம் மாதிரி இருக்கு, கிரைம் லவ் மூ கிரைம் லவ் சேர்ந்து படம் மூணு மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா, காமெடி சூப்பரா இருக்குண்ணா படத்துல. ஓகேண்ணா. சாங்லாம் எப்படி? சாங்ஸ் ரெண்டே சாங்ஸ் தானே, டான்ஸ்லாம் எதுவும் இல்லை. சாங்ஸ் இந்த ஃபீலிங் சாங், கிரைம் கிரைம் மூவிங்கிறதுனால லவ் சாங்ஸ் வைக்காம வெறும் ஸ்பீடா மூவ் ஆகுறதுனால வந்து இந்த சேசிங் இதப்போ இந்த சாங்ஸ் மட்டும் தானே இருக்கு. இப்போ 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல எடுத்திருக்காங்களே, இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி எடுத்ததில்ல, ஒரு நாள் எடுத்திருந்துருக்காங்க. ஆமாண்ணா, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்குள்ளே எடுத்துடலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த படத்தை பார்த்துருக்கோம். ஆ, எடுத்துருக்குறாங்கண்ணா, இந்த படம் எடுத்துருக்குறாங்க. இது பெரிய ரெக்கார்டு தான். ஆனால் நான் இது முன்னாடி அந்த 24 மணி நேரத்தில் எடுத்த சுயவரம் படம்லாம் பார்த்துருக்கேன். அது பெரிய ஆளுங்க வச்சு எடுத்ததுனால அதை எடுத்துருக்கலாம். ஆனால் இது வந்து டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்துருக்கிறாருண்ணா. வந்து 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் ஆனால் படம் சூப்பராக எடுத்துருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து நீங்கள் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி படங்கள் ஏன் நிறையா தியேட்டர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி பெரிய பெரிய படமாக போடுறாங்களா? இப்போ ஓடிபி இது சன்னிக்ஸ் அது மாதிரி வந்ததுனால மோஸ்ட்லி எல்லாமே பெரிய படத்தை பட்ஜெட்டை பார்த்து தானே போவாங்க. நான் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, நானே நிறைய மூவி பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ நீங்களே இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஸ்மால் மூவி படம் தான், அது எப்படி வந்து இது ஆகுதுன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து மீடியாவுங்க கூப்பிட்டு போகிறனால தான் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் வெளியில் தெரியும். அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டைம் இன்னொரு படம் ஏதாச்சும் பெரிய படம் வந்து நினச்சிச்சோம். மோஸ்ட்லி நம்ம அதை பற்றி தானே பேசுவோம், அது மாதிரி தானே போக போக இந்த மாதிரி படம் அது மாதிரி ஃபேமஸ் ஆகிடுங்க. இப்போ 10க்கு மார்க் எவ்வளோ கொடுக்குறதுன்னு எவ்வளோ கொடுப்பீங்க? 9.5 தரலாம்ண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ்.